ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுனா நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீட் எழுதின எல்லா பேத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள். என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட ரேங்க் வந்து என்னச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல் இண்டியா ரேங்க் வந்து கண்டிப்பாக நம்மளோட ரேங்க் வந்து என்னச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு மாறப்போகுது. என்ன சார் சொல்கிறீங்க, ரேங்க் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீநீட் எழுதுனாங்க அப்படிங்கிறவங்க நல்லாவே தெரியும். 23rd எழுதுனாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். நேர்த்தியோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் கூடிய அந்த சேலஞ்ச் பண்ணுவோம்ல எப்பயுமே, சரியா? அந்த விஷயம் வந்து நேர்த்தியோடு முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வரக்கூடிய டேட், சரியா? அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து வரப்போகுது. ஆனால் இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1563 பேருக்கு எக்ஸாம் சொல்லி சொன்னாங்க. ஆனால் 750 பேர்கிட்ட ஆப்ஷன், அவங்க வந்து எழுதலை, விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன்னா கோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வந்து அந்த கிரேஸ் மார்க் வேணுமா வேணாமா, கிரேஸ் மார்க் எடுத்தாச்சு, சரியா? கிரேஸ் மார்க் இல்லாமல் நீங்கள் அந்த மார்க் அப்படியே வச்சுக்கோங்க, அப்படி இல்லை எனக்கு கிரேஸ் மார்க்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. இருந்தாலும் வந்து நீங்கள் அந்த டைமிங் நீங்கள் வந்து மிஸ் ஆனதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லுவோம், திரும்ப எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த 1563 பேருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதலாம், இல்லை எக்ஸாம் எழுதாமல் அந்த கிரேஸ் மார்க்கை எடுத்துட்டு உங்களுக்கு புதுசாக என்னன்னு சொல்லுவோம்னா மார்க் வந்துடும் சொல்லி சொல்லியிருந்தாங்க, சரியா? அதனால் எல்லா பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க் வந்து மாறப்போகுது, சரியா? அதாவது எல்லா பேத்துக்குமே மார்க் மாறாது, அந்த 1563 பேருக்கு மார்க் மாறும்போது அதே மாதிரி எல்லா பேத்துக்குமே ரேங்க், அந்த ஆல் இண்டியா ரேங்க் வந்து கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் வந்து 100% இருக்குது, சரியா? இன்னமும் அந்த ஸ்கோர் கார்டு வந்து என்னென்னு சொல்லி ரிலீஸ் ஆகலை, சரியா? இன்றைக்குள்ளே எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிரும். அதனால் உங்களோட ஃப்ரெஷ் ஸ்கோர் கார்டை தயவு செய்து என்ன பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க. ஒருவேளை இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்கோர் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த டாப் ரேங்கிங் எடுத்தாங்க பார்த்திங்களா, அவங்களுக்குமே வந்து மார்க் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த 710 மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸே இதில் ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க, சரியா? அப்படிங்கிறப்ப அந்த ரேங்கில் வந்த ஸ்டூடெண்ட்ஸும் என்னச்சு பார்த்திங்கன்னா மார்க் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால நமக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேத்துமே ரேங்க் வந்து மாறப்போகுது. ஒருவேளை அந்த ஃப்ரெஷ் ஸ்கோர் கார்டு வந்தால் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா எலிஜிபிலிட்டி மார்க்கு மேபி என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கு, நான் சொல்கிறது மேபி தான், சரியா? மேபி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் ஸ்கோர் கார்டு வந்தோடனே உங்களுக்காக லைவ் வந்து என்ன சொல்லி அப்டேட் கொடுக்குறேன். இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்லி பார்த்தா ஃப்ரெஷ் அந்த ஸ்கோர் கார்டு என்னன்னு சொல்லி பார்த்தா டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஏஐக்கு அதாவது ஆல் இண்டியா ரேங்க் வந்து கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் நம்மள்கிட்ட கால் பண்ணி கேட்குறீங்க என்னென்னா இருக்குது, எனக்கு வந்து நீட்டில் எனக்கு வந்து சீட் வந்து கிடச்சிருமா, பியூர் கவர்மெண்ட் கிடச்சிருமா, செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடச்சிருமா, மேனேஜ்மெண்ட் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதெல்லாம் எப்போ நமக்கு தெளிவாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் எப்போ நமக்கு தெளிவாக தெரிய வரும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு ரேங்க் வந்தால் தான் நமக்கு என்னாச்சும் போதே தெரியும், சரியா? அதனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிறைய அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்க போகுது, சரியா? நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும்போது அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. எந்த வீடியோ போட்டாலும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஏன்னா கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறது, கவுன்சிலிங் எப்போ அப்ளை பண்ண சொல்ல போகிறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணும், எல்லா வீடியோவும் உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு கவுன்சிலிங் ஹெல்ப்னாலும் சரி, இல்லை அட்மிஷன் ஹெல்ப்னாலும், எந்த ஹெல்ப்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.